வெல்கம் டு சென்னை சமையல் அஃபீஷியல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி தாங்க. எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. அரை கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. குக்கரில் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள், கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 4 விசில் வேக வைக்கலாங்க. இப்போ 4 விசில் வந்துடுச்சுங்க. மட்டன் நல்லா வெந்துடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. பாத்திரம் நல்லா சூடான பிறகு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ரீஃபண்ட் ஆயில், இது கூட சோம்பு 1/2 ஸ்பூன், பட்டை, ஏலக்காய், சோம்பு சேர்த்துட்டு பொரிய விடலாங்க. பொரிஞ்ச பிறகு 3 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வெந்திருக்குங்க. பொன்னிறமாக வர வரலாம், வெயிட் பண்ணலாம். இப்போ பொன்னிறமாக வந்துடுச்சுங்க. இது கூட 3 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சதையும் சேர்த்துக்கிறேங்க. தக்காளியும் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வெந்துடுச்சுங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். மட்டனில் உப்பு போட்டோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரையிலும் வதக்கிக்கலாங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கொதிக்க விடலாங்க. நான் கிரேவி செய்கிறதுனால தண்ணி ஊற்றலை. இதே குழம்பு மாதிரி செய்யணும்னா இன்னும் கூட 2 கிளாஸ் ஊற்றிக்கலாங்க. இப்போ கறியெல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சென்னை சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.